அன்பு வணக்கம். இன்று நாம் ரசவாதி என்கின்ற ஒரு யதார்த்தமான ஒரு சமூக கதை கொண்ட திரைப்படத்தை பற்றி ஒரு சிறிய விமர்சனத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம். இயக்குனர் சாந்தகுமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ரசவாதி திரைப்படம் நம் சமூகத்தின் யதார்த்த சிக்கல்களை துணிச்சலுடன் படம் பிடித்து காட்டியுள்ளார். கதை சொல்லக்கூடிய பாணியில உள்ள யதார்த்தத்தினால படம் பார்வையாளர்களுடைய மனசுல நீங்காத இடம் பெற்றிருக்கு. ரசவாதி படம் சித்த மருத்துவர் சதாசிவ பாண்டியன், அதாவது அர்ஜுனன் தாஸ் தான் நடிச்சிருக்காரு கதாநாயகனாக. அவருடைய பெயர் சதாசிவ பாண்டியன். அவரை மையமாக கொண்டு அற்புதமான ஒரு இயற்கை காட்சிகளோடு இயைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை விரும்பக்கூடிய ஒரு கதாநாயகன். மருத்துவம் செய்வது மட்டுமல்லாமல் சமூக சேவையிலும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மனிதநேயம் கொண்டவர். இயற்கை வளங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய செயல்களுக்கு எதிராக நின்று போராடக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு நண்பரை அவர் பெற்றிருந்தார். அதன் ஈடுபாட்டில் இவரும் இயற்கை வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போராடக்கூடியவர். நம் சமூகத்தில் நிலவக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு, அதிகார துஷ்பிரயோகம் போன்ற பிரச்சனைகளை எல்லாம் அழுத்தமாக பதிவு செய்துள்ளார் இயக்குனர். இதன் மூலமாக பார்வையாளரை சிந்திக்கவும் தூண்டியிருக்கிறார்னு நம்ம சொல்லணும். படத்துல சதாசிவன் பாண்டியன் இயற்கையுடன் பேசக்கூடிய அந்த காட்சிகள் வந்து இயக்குனரது முந்தைய இரு படங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து காட்டுகிறது. அந்த ஒரு வெள்ளை பாம்பு ஒன்று முந்தைய படத்துலயும் வரும், இந்த படத்துலயும் அது வருது. அது கதாநாயகருக்கு சல்யூட் வச்சுட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் வந்து மெய்சில் இருக்கக்கூடியதாக இருக்குன்னா நம்ம சொல்லணும். ஒரு மனதை தொடக்கூடிய காட்சிகளாக இருந்தன. அர்ஜுன் தாஸ் வந்து தனியா ரவிச்சந்திரன், சுஜித் சங்கர் இவர்கள் எல்லாமே தங்களுடைய ஒரு சிறப்பான நடிப்பின் மூலம் கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்திருக்காங்க. அதன்படி வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லணும். சமூகத்தின் நலனுக்காகவும் இயற்கையை பாதுகாக்கதற்காக போராடக்கூடிய இந்த சதாசிவ பாண்டியனுடைய நண்பன் கதாபாத்திரமும் அவர் பேசக்கூடிய வசனங்களும் அருமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அந்த திரைக்கதை ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. படத்தினுடைய பாடல்கள் வந்து கதைக்கு ஏற்ப அமைந்து படத்தின் கருத்தை வெளிப்படுத்துகின்றன. யுகபாரதி அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டுதலை தெரிவிச்சுக்கணும். ஆக மொத்தத்துல ரசவாதி திரைப்படம் தன்னுடைய முழு யதார்த்த கதை சொல்லல் மற்றும் மனதை தொடக்கூடிய காட்சிகள் மூலம் சமூக அக்கறை கொண்ட ஒரு சிறந்த படைப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இயற்கையை பாதுகாக்கிறதுடைய அவசியம், பிள்ளைகளுக்கு முன்னாடி பெற்றோர்கள் வந்து சண்டையிட்டுக்க கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை சார்ந்த விஷயம், குடிக்க கூடாது, குடிப்பதனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன, இது எல்லாமே வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கு. வழக்கமான திரை விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற போக்குல சொல்லிவிட்டு போயிட முடியாது. ஒரு முறை அல்ல, இரு முறை அல்ல, பல முறை பார்க்கலாம். சில வசனங்கள் வந்து மேற்கோள்கள் காட்டக்கூடிய அளவிற்கு வலிமையாக இருக்கின்றன. இந்த குடிகாரர்களை பற்றி ஒரு நாலு வகை குடிகாரர்களை பற்றி அவர் சொல்லுவார். பிஹெச்டி அவர் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அது இயக்குனர் அந்த அளவுக்கு வந்து குடிகாரர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்க்கக்கூடிய குடிகாரர்களும் தான் எந்த வகையில இருக்கிறாங்கன்னு பார்த்து திருத்திப்பதற்கு ஒரு வழியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏன் இவ்வளோ அடிமைப்பட்டு இருக்கோம், நம்மளுடைய தமிழர்கள் வந்து வீரம் தீரமாக இருக்கக்கூடியவர்கள், ஆனால் ஏன் இவ்வளோ அடிமை ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு அற்புதமான ஒரு அவர் பதில் ஒன்று சொல்லியிருக்காரு. ஏன் இந்த புத்தியோடு நம்ம இருக்கோம், ஏன் நமக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்றதுக்கு அவர் ஒரு சொல்லியிருப்பாரு. அதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். கதாநாயகனுடைய நண்பர் வந்து இந்த இயற்கையை நம்ம அழிக்கக்கூடிய விஷயம், அதுக்கு மனிதர்கள் வந்து எப்படி பழக்கப்பட்டுட்டாங்க, அவருடைய மனம் எப்படிலாம் மாறி போயிருக்குன்றத அற்புதமா எடுத்து சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பாக அமைந்த ஒரு படம் இது. அதனால பார்த்து மகிழுங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டேன், பார்த்து உணருங்கள்னு நான் சொல்லணும். சிந்தித்து செயல்படுங்கள் அப்படின்னு கூறுவதுடன் இந்த மதிப்பெண்கள்லாம் போடுறதுன்னு பார்த்தா இது இந்த படத்துலயே அதை பத்திலாம் சொல்லியிருப்பாங்க. திரைப்படத்துக்கு எப்படிலாம் மதிப்பெண் போடுறாங்க, நம்பர் 10, டாப் 10 அப்படின்லாம் சொல்றாங்களே, எதன் அடிப்படையில அது மாதிரி பண்றாங்கன்ட்டு டாக்டர் சைலஜாவும் சதாசிவ பாண்டியனும் பேசிக்கிறது அற்புதமான ஒரு காட்சியாக அது இருக்கும். இப்படி சொன்னா நானே படத்தை பத்தி எல்லாமே நான் சொல்லிடுவேன், நீங்க போய் கண்டிப்பா பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு படம், சிறப்பான ஒரு விஷயம். இந்த நாங்கள் அகவல் பன்னாட்டு மாதம் மின்னிதழ் வந்து இந்த படத்திற்கு 10 மதிப்பெண் இருக்கு, 9 மதிப்பெண் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணம். ஏன்னா ஒரு சில இடத்துல மட்டும் அப்படி லைட்டா போற மாதிரி இருக்கு, ஆனா அது வந்து கதைக்கும் கருதி தான். அதனால 9 மதிப்பெண்கள் நாங்கள் தருகின்றோம். அற்புதமான ஒரு படம், யதார்த்தமான சமூக அக்கறையுடன் கூடிய படம். இயக்குனர் சாந்தகுமார் அவர்களுக்கு அகவல் பன்னாட்டு மாதம் மின்னதரின் சார்பாகவும் சென்னெக்ஸஸ் குழுமத்தின் சார்பாகவும் எங்களுடைய வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற நல்லதொரு படங்களை நீங்கள் சமூகத்துக்கு தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.